விரைவு செய்திகள். அரசியல் கட்சி கூட்டங்கள் மற்றும் மத கலாச்சார கூட்டங்களால் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா வார்டுகளை இன்று அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பு வழிமுறைகளை நாம் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் தேரணிராஜன், மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஆவணங்கள் இன்றி வீட்டில் வைத்திருந்த 1,650,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பறக்கும் படைக்கு கிடைத்த தகவலின் பேரில் 4 குழுவினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது குறிப்பிட்ட வீட்டில் இந்த பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பின்னர் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பார்வை குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரெய்லி எழுத்து மூலம் தேர்தல் விழிப்புணர்வு மேற்கொள்ளும் நிகழ்ச்சி விருதுநகரில் இன்று நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அலுவலர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களில் உள்ள வாசகங்களை மாற்றுத்திறனாளிகள் எடுத்துரைக்க, அதனை பார்வை குறைபாடு கொண்டவர்கள் பிரெய்லி முறையில் பின்பற்றி வாசித்தனர். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பிரெய்லி முறையில் வரிசை எண்ணை தேர்வு செய்து வாக்களிக்கும் முறை குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையங்கள் வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 2வது கட்டமாக கணினி முறை மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ், சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பொது தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் நாளில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ஸ்ரீ தியாகபிரம்ம கானசபா மற்றும் மகாஸ்வாமி வித்யா மந்திர் இணைந்து சென்னை வாணிமஹாலில் ஏற்பாடு செய்திருந்த 13வது நாம சங்கீர்த்தன வைபவம் இன்று நிறைவடைந்தது. கடந்த 7 நாட்களாக நடைபெறும் இந்த வைபவத்தின் நிறைவு நாளான இன்று உடையாளூர் கல்யாண ராம பாகவதர் தலைமையில் ஸ்ரீ ராதா கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த பாகவதர் செங்கல்பட்டு விஜயேந்திரருக்கு விருது வழங்கப்பட்டது. சபா தலைவர் டெக்கான் என் கிருஷ்ணமூர்த்தி இந்த விருதை வழங்கினார். பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க ராமேஸ்வரம் திருப்பதி இடையே April 22 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து ஞாயிறு, வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மாலை 4:30 சிறப்பு ரயில் புறப்படும். மறுமார்க்கத்தில் திருப்பதியிலிருந்து திங்கள், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பகல் 11:55 புறப்படும். இந்த சிறப்பு ரயில் கூடுதலாக கொடைரோடு, பாகலா, சீர்காழி, திருப்பாதிரி புலியூர் ஆகிய 4 நிறுத்தங்களில் நின்று செல்லும். இதேபோல் ராமேஸ்வரத்திலிருந்து April 21 முதல் சனி, திங்கள் மற்றும் புதன் ஆகிய 3 நாட்களில் 9:00 கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில் புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் கோயம்புத்தூர், ராமேஸ்வரம் இடையேயும் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து செவ்வாய்க்கிழமைகளில் இயக்கப்பட உள்ள இந்த சிறப்பு ரயில் அடுத்த மாதம் 27 மாலை 7:45 புறப்பட்டு அடுத்த நாள் காலை 6:30 ராமேஸ்வரம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து April 28 மாலை 7:25 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 6:30 கோயம்புத்தூர் சென்றடையும். அந்தமான் நிக்கோபார் தீவில் இயங்குவதற்கான அதிநவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள MV சிந்து என்ற பயணிகள் மற்றும் சரக்கு கப்பலை கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனம் ஒப்படைத்துள்ளது. உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த அதிநவீன கப்பல் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் ஒரே நேரத்தில் 500 பேர் பயணம் செய்ய முடியும். அதேபோல் 150 மெட்ரிக் டன் பொருட்களை ஏற்றிச் செல்ல முடியும். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான பதிவு April 1 முதல் துவங்குகிறது. 2021-22 ஒன்றாம் வகுப்பில் சேர்வதற்கான இணையதள பதிவு வருகிற 1 காலை 10 துவங்குகிறது. KVS ஆன்லைன் admission.kvsgov.in என்ற இணையதளம் மூலமாகவும் ஆண்ட்ராய்ட் செல்பேசி செயலி வாயிலாகவும் April 10 இரவு 7 வரை விண்ணப்பிக்கலாம். 2 வகுப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட வகுப்புகளில் சேர April 8 முதல் 15 வரை நேரடியாக சென்று பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1247 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இயங்குகின்றன.